Hello friends and subscribers, welcome to Tamil Bell YouTube channel. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியாக பாருங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் பஞ்சாப் கிங்ஸ் வெஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் இந்த ரெண்டு டீமுக்குமான ஒரு 6 கிராண்ட் லீக்ஸ்க்கான டெமோ டீம்ஸை உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் இப்போ ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இது எல்லாமே டெமோ டீம்ஸ். ஆல்ரெடி நீங்கள் ப்ரிவியூ பார்த்துருப்பீங்க. ப்ரிவியூ பார்க்காதவங்க முதல்ல டிஸ்கிரிப்ஷனில் இந்த ப்ரிவியூவோட லிங்க் நான் கொடுக்குறேன். ராஜஸ்தான் ராயல்ஸ் வெஸ் பஞ்சாப் கிங்ஸோட ப்ரிவியூ லிங்க்கை கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு ப்ரிவியூவை ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த டெமோ டீம்ஸை பார்க்குறப்ப கண்டிப்பாக இதிலேருந்து 1 or 2 பிளேஸை சேஞ்ச் பண்ணால் கொஞ்சம் ஓரளவு நல்லாயிருக்குங்கிற மைண்ட் செட் உங்களுக்கு வரும். ஸோ அந்த மைண்ட் செட் பிரகாரம் நீங்கள் டீமை போட்டிங்கன்னா ஒரு நல்ல ரேங்க் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். ஸோ மறக்காமல் ஃபஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய அந்த ப்ரிவியூ லிங்க்கை நீங்கள் போய் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த டெமோ டீம்ஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம டெலகிராமில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அந்த லிங்க் மூலிமா ஜாயின் பண்ண தெரியலனா டெலகிராமில் போய்ட்டு சர்ச் பாரில் தமிழ் பெல் அப்படின்னு சொல்லி நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா நம்ம சேனல் வரும். ஸோ நம்ம சேனலோட இதை பார்த்தீங்கன்னா தமிழ் பெல் ஃபேண்டசி ப்ரிவியூ அண்ட் டீம்ஸ்னு டைட்டில் இருக்கும். திஸ் இஸ் அஃபிஷியல் டெலிகிராம் சேனலாக கிரிக்கெட் லைவ் ஆக்ஷன் தமிழ் பெல் யூடியூப் சேனல் இருக்கும். ஸோ நிறைய நார்த் இண்டியன்ஸ் என்ன பண்ணுறாங்க, நம்ம தமிழ் பீப்பிளை டார்கெட் பண்ணி, அதாவது ப்ரைமுக்கு டார்கெட் பண்ணி ஏமாத்துறதுக்காக நம்ம நேமை பயன்படுத்துகிறாங்க. ஸோ இன்னும் தமிழ் சேனல்ஸ் இன்னும் 2-3 சேனல்ஸ் இருக்குது. அந்த சேனல்ஸோட நேமையும் கூட பயன்படுத்தி அவங்க வந்து ப்ரைமுக்காக தமிழ் மக்களை வந்து இது பண்ணிகிட்ருக்காங்க. தயவு செஞ்சு அப்படி யாரும் போயிடாதீங்க. நம்ம தமிழ் யூசர்ஸ் மோஸ்ட்லி ஒரு 70% சேனல்காரங்க எல்லாருமே ஃப்ரீயாக தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களே உங்களுக்கு நல்லபடியாக டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் கொடுப்பாங்க. நீங்கள் நார்த் சைடில் போய்ட்டு அவங்க வந்து ஃபேக்காக வந்து இதை க்ரியேட் பண்ணுறாங்க. அதாவது ஃபேக் வின்னிங்ஸை காமிச்சு உங்களை வந்து ப்ரைமுக்கு இழுத்து அதுக்கப்புறம் ஃபோனை அட்டன் பண்ண மாட்டாங்க. ஸோ ஒவ்வொருத்தவங்களும் பார்த்திங்கன்னா 3000-4000 வரைக்கும் கூட ப்ரைம் கொடுத்து ஏமாந்துக்கிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு இப்படி ஏமாந்துட வேண்டாம். உள்ளே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாவே நம்ம சேனலோட லிங்க் எல்லாமே பார்த்திங்கன்னா தமிழன் அந்த இன்வைட் கோடெலாம் பார்த்திங்கன்னா தமிழன் இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிங்க, சரிங்களா? அப்படி இல்லைனாலும் டிஸ்கிரிப்ஷனில் அஃபிஷியல் டெலிகிராம் சேனல் ஆஃப் கிரிக்கெட் லைவ் ஆக்ஷன் தமிழ் பெல் யூடியூப் சேனல் இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஓரளவு உங்களுக்கு நல்லாயிருக்கும். இதில் கொடுமை என்னென்னா தமிழ் பெல் அப்படின்னு சொல்லி போட்டு என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா அதுதான் வந்து ஒரிஜினல் அப்படிங்கிற மாதிரி தமிழ் பெல் ரியல் அப்படின்லாம் போட்டுலாம் ஏமாத்துறாங்க உங்களை ஏமாத்துறதுக்காக. ஸோ அதை பார்த்துக்கோங்க. உங்களோட பழைய ஃபாலோவர்ஸுக்கு தெரியும், புதுசாக வரவங்களுக்காக தான் இது. ஸோ ஓகே, நீங்கள் இன்னும் குபேரா ஃபேண்டஸியில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கிங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ குபேரா ஃபேண்டஸில் மோஸ்ட்டாக நம்ம யூசர்ஸ்க்கு நம்ம எதாவது ப்ளே பண்ணோம் அப்படின்னா மோஸ்ட்டாக டியோ அப்படிங்கிற ஆப்ஷனை ப்ளே பண்ணுவோம். அந்த டியோ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கிளாசிக் அப்படிங்கிறது நார்மல் ஃபேண்டசி. ஸோ மெகா கான்டெஸ்ட்டில் இருந்து ஸ்மால் கான்டெஸ்ட் எல்லாமே இருக்கும். ஸோ டியோ அப்படிங்கிறது ஒரு 5 பிளேயர் இருப்பாங்க. ஸோ அந்த 5 பேர்த்துலேருந்து ஹெட் டு ஹெட் ப்ளே மாதிரி, அதாவது பிளேயர் வெஸ் பிளேயர் பேட்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு நான் இந்த ஒரு 5555 ரூபா என்ட்ரியை நான் காட்டுறேன். ஸோ இந்த 5555 ரூபா என்ட்ரியில் வந்து ஆல்ரெடி அந்த 5 பேர் அவங்க கொடுத்துருப்பாங்க, வேண்டரியாக கொடுத்துருப்பாங்க. அதிலேருந்து ஒரு பிளேயரை வந்து ஒருத்தர் செலக்ட் பண்ணியிருப்பார். அவரை நீங்கள் போய் யார் செலக்ட் பண்ணியிருக்கார் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ உங்களுக்கு ஆப்போனண்ட் வந்து இப்போது கிறிஸ் மோரிஸ் செலக்ட் பண்ணியிருக்கார் அப்படின்னா மீதி இருக்க 4 பேர்த்தில் சாம்சன், கே.எல். ராகுல், மயங்க் அகர்வால், லிவிங்ஸ்டோன் இந்த 4 பேர்த்துலேருந்து கிறிஸ் மோரிஸ் எடுக்கக்கூடிய பாயிண்டை விட அதிகமாக பாயிண்ட் யார் எடுப்பாங்களோ அவங்களுக்கு அகேன்ஸ்டாக நம்ம கட்டிக்கலாம். ஸோ யார் அதிக பாயிண்ட் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த அமௌண்ட் போயிடும். ஸோ இதுதான் இதோட கான்செப்ட்டு. இதில் வந்து நம்ம யூசர்ஸ் நிறையா வின் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ நம்மளும் இதில் வின் பண்ணிட்டு இருக்கிற ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எல்லாமே நம்ம பாருங்கள் குரூப்பில் எல்லாமே போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ மறக்காமல் எல்லோரும் ஜாயின் பண்ணிக்கிங்க. அந்த லிங்க் மூலிமா உங்களுக்கு ஜாயின் பண்ண தெரியல அப்படின்னா நம்ம தமிழ் பெல் குரூப்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏபிகே ஃபைலாகவே போட்டிருக்கோம். தமிழ் பெல் அப்படிங்கிறது இன்வைட் கோட். மறக்காமல் எல்லோரும் ஜாயின் பண்ணிக்கிங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டீமுக்கு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு டீமை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பரில் கே.எல். ராகுல் அண்ட் கிறிஸ் கெயில், மயங்க் அகர்வால், ரியான் பராக், கிறிஸ் மோரிஸ், ராகுல் திவாத்தியா, லியாம் லிவிங்ஸ்டோன் அண்ட் முகமது ஷமி, அர்ஷ்தீப் சிங், ரவி பிஷ்னாய் அண்ட் ஹச்பார். இது வந்து ஃபஸ்ட்டு டீம். இந்த டீமுக்கு வந்து கேப்டனாக கே.எல். ராகுலையும் வைஸ் கேப்டனாக அர்ஷ்தீப் சிங்கையும் நம்ம போட்டிருக்கோம். ஸோ நம்ம ப்ரீவியூலே சொன்ன மாதிரி ஷமி அண்ட் அர்ஷ்தீப் சிங் இவங்க 2 பேரும் டெத்தில் பவுல் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கிறதுனால ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம். இதில் நீங்கள் இன்னொரு ஆப்ஷனெலாம் நீங்கள் மோரிஸ்க்கு கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம், முகமது ஷமிக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம் வைஸ் கேப்டனா, தென் ரவி பிஷ்னாய் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு 1 சைடு டீம் மாதிரி ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்ததாக ஃபஸ்ட்டு நான் எப்பயும் சொன்ன மாதிரி தான் இந்த டீம் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணாதீங்க. இது டெமோ டீம்ஸ். இதிலேருந்து பார்க்குறப்போ 1 or 2 பிளேஸை சேஞ்ச் பண்ணுங்கிற மைண்ட் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். அந்த பிளேயரை மாற்றி ட்ரை பண்ணி பாருங்கள். 2வது டீமை பொறுத்த வரைக்கும் சஞ்சு சாம்சன், மயங்க் அகர்வால், ஈவன் லூயிஸ், ஷாருக் கான் அண்ட் கிறிஸ் மோரிஸ், தீபக் ஹூடா, ஜைதேவ் உனட்கட், முகமது ஷமி, கார்த்தி தியாகி, ஷேயன் சக்காரியா அண்ட் ரவி பிஷ்னாய். இந்த டீமுக்கு வந்து ஈவன் லூயிஸை வந்து கேப்டனாகவும் கிறிஸ் மோரிஸை வந்து வைஸ் கேப்டனாகவும் ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக நீங்கள் ஜெய்தேவ் உனட்கட் டெத்தில் பவுல் பண்ணுவார். ஸோ ஜெய்தேவ் உனட்கட் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா தீபக் ஹூடா செகண்ட் ரவுண்ட் ஆப்ஷனில் வராரு. சம் ஓவர்ஸ் போடுறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ அதனால் தீபக் ஹூடா கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரிஸ்க்காக. ஸோ அடுத்ததான் மூணாவது டீம் பார்த்தோம் அப்படின்னா விக்கெட் கீப்பரில் கேஎல் ராகுல். ஸோ பர்த்டே பாய் கிறிஸ் கெயில். கிறிஸ் கெயிலுக்கு வந்து இன்றைக்கி வந்து பர்த்டே. ஸோ பர்த்டே பாய் கிறிஸ் கெயில், ஈவன் லூயிஸ், ரியான் பராக், கிறிஸ் மோரிஸ், தீபக் ஹூடா, முகமது ஷமி, சாம்சி, ஷயன் சக்கரியா, அர்ஷ்தீப் சிங் அண்ட் ரவி பிஷ்னாய். ஸோ இந்த டீமுக்கு வந்து கேப்டனாக வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ் மோரிஸ் வந்து டெத்தில் பவுல் பண்ணுவார். பேட்டிங்க்கான வாய்ப்பு கிடைக்கிறப்போ ஒரு 10லேருந்து 15 அடிப்பார் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனல் அவருக்கு இருக்குது. தென் அதே போல் கிறிஸ் கெயில் அவருக்கு வந்து ஒரு வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம். ஸோ இதுக்கு நீங்கள் இன்னொரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக நீங்கள் சாம்சி ஆர் கேஎல் ராகுல் இவங்க 2 பேர்த்துல யாருக்கு வேணாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்ததான் ஃபோர்த்து டீம் வந்து கேஎல் ராகுல் அண்ட் கிறிஸ் கெயில், மயங்க் அகர்வால், ரியான் பராக், கிறிஸ் மோரிஸ், லியாம் லிவிங்ஸ்டோன், சிவம் தூபே, அடில் ரஷீத், முகமது ஷமி, அர்ஷ்தீப் சிங், ரவி பிஷ்னாய். இந்த டீமுக்கு வந்து கேப்டனாக மயங்க் அகர்வாலையும் கேஎல் ராகுலையும் ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ ஓப்பனிங் பேரை ஒரு ஒன் சைட் டீமாக ஒரு ஓப்பனிங் பேரை அடித்து வின் பண்ணிவிடுவாங்க அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனல். அப்படி இல்லை அப்படின்னா உங்களோட வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக முகமது ஷமிக்கு கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த டீமுக்கு கேப்டனாக ஒன் சைட் டீம் அப்படிங்கிறனால கேப்டனாக கேஎல் ராகுல் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். விக்கெட் கீப்பர் பண்ணுறதுனால கேட்ச் அண்ட் ஸ்டெம்பிட்லேயே ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட் வரத்துக்கு ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ அடுத்ததாக ஃபிஃப்த்து டீமில் ஒரு நியூட்ரலாக ஒரு டீம் போடலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனல். ஸோ சஞ்சு சாம்சன், கேஎல் ராகுல், கிறிஸ் கெயில், ஈவன் லூயிஸ், ரியான் பராக், கிறிஸ் மோரிஸ், தீபக் ஹூடா, முகமது ஷமி, சாம்சி, ஷயன் சக்கரியா அண்ட் அர்ஷ்தீப் சிங். இந்த டீமில் வந்து ரியான் பராக்கு பதிலாக இந்த இடத்துல நீங்கள் ஷாருக் கானை கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே போல் தீபக் ஹூடாவுக்கு பதிலாக நீங்கள் இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு பவுலர் ஆப்ஷனில் கூட நீங்கள் பஞ்சாபில் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். பஞ்சாப் டீமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து மேபி ரவி பிஷ்னாயை கூட இந்த இடத்துல நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். தீபக் ஹூடாக்கு பதிலாக ரவி பிஷ்னாயை ஆட் பண்ணிக்கிட்டு ரியான் பராக் பதிலாக நீங்கள் அந்த இடத்துல ஷாருக் கானை கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த டீமுக்கு கேப்டனாக சஞ்சு சாம்சனையும் முகமது ஷமியையும் ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம். ஸோ இதில் வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக நீங்கள் கிறிஸ் மோரிஸ் ஆர் ஷயன் சக்கரியா இவங்களை கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்ததாக ஆறாவது டீமை பொறுத்த வரைக்கும் கேஎல் ராகுல், மயங்க் அகர்வால், ஈவன் லூயிஸ் அண்ட் ரியான் பராக், கிறிஸ் மோரிஸ், தீபக் ஹூடா, ஜெய்தேவ் உனட்கட் அண்ட் முகமது ஷமி, ஷயன் சக்கரியா, அர்ஷ்தீப் சிங் அண்ட் ரவி பிஷ்னாய். இந்த டீமுக்கு வந்து கிறிஸ் மோரிஸை வந்து கேப்டனாக ட்ரை பண்ணியிருக்கோம். வைஸ் கேப்டனாக ரவி பிஷ்னாய்க்கு வந்து ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம். இதிலே வந்து வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக நீங்கள் கேஎல் ராகுல் அண்ட் முகமது ஷமி இவங்களை கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இட்ஸ் ஓகே. இது எல்லாமே திரும்பவும் சொல்லிடுறேன் டெமோ டீம்ஸ். ஸோ இதிலேருந்து நீங்கள் இந்த டீம் சேம் அப்படியே போவீங்க அப்படிங்கிறதுலாம் ஆப்ஷன் கிடையாது. பிளேயிங் வந்ததுக்கப்புறம் 1 or 2 பிளேஸை சேஞ்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரிவியூ பார்க்குறப்ப இந்த டீம்ஸை பார்க்குறப்ப இதில் 1 or 2 பிளேஸை சேஞ்ச் பண்ணலாம், ஓரளவு நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஆப்ஷன் உங்களுக்கு கண்டிப்பாக தோணும். அதிலேருந்து மாற்றி பிளேயர்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இது வந்து உங்களுக்கு பார்க்குறப்ப உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்குமே அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனல் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதனால தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிட்டுனா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற லைக்குனால தான் அடுத்தடுத்தவங்களுக்கு இந்த வீடியோ கொண்டு போய் சேர்க்குது. ஸோ நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள் அப்படிங்கிற ஆப்ஷன் நான் சொல்லலை. நீங்கள் லைக் பண்ணுற ஒரு லைக்குக்கு நீங்கள் அடுத்தவங்களுக்கு இந்த வீடியோ கொண்டு போய் சேர்க்கும். அதனால தான். தேங்க்யூ.